இப்போ நம்ம அடுத்த டாப்பிக்கு போகலாம். அதாவது 25% மட்டும்தான் சர்க்கரை லோடை சேர்க்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். அப்போ சர்க்கரைன்றது என்ன, இப்போ இதை பற்றின தெளிவுரையை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சர்க்கரைன்றது இரண்டு வடிவில் இருக்குது. அதாவது நம் நேரடியாக சாப்பிடக்கூடிய சர்க்கரை, இரண்டாவது முக்கியமானது நம்ம எல்லோரும் இன்னும் சுகர் நோய் குறையாமல் இருக்கிறதுக்கு காரணமாக தான், அதாவது மறைமுக சர்க்கரை அப்படின்றது. நேரடி சர்க்கரை அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். நார்மலாக நம்ம ஒரு காஃபியில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுறோம்னா இது நேரடி சர்க்கரை. அதே காஃபியில் ஒரு பனங்கல் கண்டு போட்டாலும் அது நேரடி சர்க்கரை. அப்போது இனிப்பாக இருக்கக்கூடிய நேரடியாக நாக்கில் வச்சாலே எனக்கு தெரியும் இதில் சர்க்கரை தான் இருக்குன்னு, எனக்கு எந்தெந்த பொருள்லாம் தெரியுதோ அது எல்லாமே நம்ம வந்து நேரடி சர்க்கரைன்னு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம சாப்பிட்ற வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, பனங்கல் கண்டு, கருப்பட்டி, தேன், இது எல்லாமே வந்து சர்க்கரையோட வரிவு தான். இப்போ நிறைய பேருக்கு ஒரு பொய்யான தகவல் வந்துட்டுருக்கு, வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சாப்பிட்டா நம்மளுக்கு சுகர் ஏறாது அப்படின்னு. அது எல்லாமே போய், ஏன்னா நீங்கள் இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் கணையம் இப்போ 70% பாதிப்படைஞ்சு கொஞ்சம் சோர்ந்த நிலையில் இருக்குது. முதல்ல இந்த சோர்ந்த நிலையில் இருக்கிற கணையத்தை நம்ம முதல்ல தட்டி எழுப்பணும். இந்த தட்டி எழுப்புறதுக்கு முதல்ல கணையத்தில் இருக்கிற புண்ணை நம்ம ஆற்றணும். அப்போது கணையம் ஏற்கனவே சர்க்கரையோட லோடை தாங்க முடியாமல் வீக்காக இருக்கிற கணையத்தில் மேல்கொண்டு நம்ம சர்க்கரை லோடை ஏற்றும் போது கண்டிப்பாக நம்ம சுகர்லேருந்து மீண்டு வரதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இந்த ஃபுல் கோர்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிற இந்த கட்டளைகளை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது தான் கடைசியாக நம்ம வந்து சுகர் இல்லாத ஒரு நிலைமையை அச்சீவ் பண்ண முடியும். அப்போ ஆரம்பத்தில் இல்லை டாக்டர் சர்க்கரை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்கன்னா லைட்டாக ஒரு அரை சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிட்டுருக்கீங்க. புண்ணான கணையத்தை மேல்கொண்டு புண்ணாக்குறீங்க. புண்ணான கணையை மேல்கொண்டு புண்ணாகும் போது அதோடய ரிவர்சிபிள் ஃபார்ம், அது திருப்பி உயிர்ப்பிக்கிற தன்மையை கண்டிப்பாக இழந்துடும். அப்போது நேரடி சர்க்கரைன்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, பனங்கள் கண்டு, கருப்பட்டி, தேன், இது எல்லாமே வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். கிளைசிமிக் இண்டெக்ஸ்னா எந்த பொருள் நம்ம சாப்பிட்றோமோ அது உடனடியாக போய் உள்ள நேரடியான சர்க்கரையாக மாறும். இது ரொம்ப வேகமாகவும் மாறும். இந்த வேகமாக மாறக்கூடிய ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்ம கணையம். இப்போ கணையம் ஏற்கனவே பாதிச்சிருக்கிறதால இதை கண்ட்ரோல் பண்ணுற மெக்கானிசம் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ பிளட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுகர் கூடும். சுகர் கூடும்போது ஏற்கனவே புண்ணான கணையம் மீண்டும் புண்ணாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இந்த நேரடி சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, பனங்கள் கண்டு, கருப்பட்டி, தேன், இதை வந்து நம்ம ஆபத்தான உணவுன்ற கேட்டகரியில் கொண்டு வரும். இந்த சர்க்கரை நோயிலேருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்னா முதல்ல இந்த ஆபத்தான உணவு கேட்டகரியில் என்னென்னலாம் வருதோ இந்த உணவுகளை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். ரெண்டாவது ஆபத்தான பழங்கள்ன்றது பார்ப்போம். இந்த பழங்கள் ஏன் ஆபத்து நான் சொல்கிறேன்னா, பொதுவாக பழங்கள் ஆபத்து இல்லை, பட் சர்க்கரை நோயுடைய ஆரம்ப ஸ்டேஜில் இந்த பழங்கள் ஏன் ஆபத்துன்னு சொல்கிறேன்னா, இந்த பழங்களை நம்ம சாப்பிடும்போது இதுலேயும் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது. இந்த பழங்கள் உள்ளே போய் நேரடியாக சர்க்கரையாக மாறும். இந்த சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுற மெக்கானிசம் நம்ம உடம்புல கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக சுகர் கூடும். சுகர் கூடுறதால கணையம் பாதித்த கணையம் மீண்டும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பழங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், சப்போட்டா, திராட்சை, இந்த அஞ்சு பழங்களும் ஆபத்தான உணவு கேட்டகரியில் வருது. இந்த ரெண்டு உணவு கேட்டகரியை நம்ம எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். எந்த காரணத்தை கொண்டோம், இல்லை எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், கொஞ்சம் வாழைப்பழம் கொடுத்தாங்க சாப்பிட்டேன், வெளியில் கெஸ்ட்டு போனேன், ஒரு காஃபியில் சர்க்கரை போட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸில் எல்லாமே கேக் கட் பண்ணி கொடுத்தாங்க நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சு நான் சாப்பிட்டேன், தவிர்க்க முடியாத காரணத்தால் நான் சாப்பிட்டேன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க யாருமே இந்த சுகர் நோயிலேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகளை நிறையவே இழக்கிறீங்க. ஸோ நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சுகர்ன்றது நம்ம மருந்து மூலியமாகவோ மாத்திரை மூலியமாகவோ உணவு கட்டுப்பாடு மூலியமாகவோ சரி பண்ணுறதை விட நம்ம மனசையும் நம்ம உடல்நிலையையும் நம்ம மூளையையும் ஒரு நிலையில் வச்சுருக்கணும். இந்த ஒரு நிலைன்றது என்னென்னா, உலகத்திலே ஆபத்தான ஒரு நோய் எனக்கு வந்திருக்கு, இந்த ஆபத்தான நோயில் நான் தப்பிச்சு வரணும், இந்த ஆபத்தான நோயில் இந்த பாதிப்புலேருந்து நான் தப்பிச்சு வரணும் அப்படின்னா என்ன, நானே ஒரு தனி மனித ஒழுக்கத்தோடு நான் கொண்டு வருவேன். இந்த தனி மனது ஒழுக்கத்தில் என்னென்ன கட்டளைகள் எனக்கு கொடுத்துருப்போம், இது அட்வைஸ் கிடையாது, அதான் நான் சொல்ல வரேன், இது வந்து அட்வைஸ் கிடையாது, இதெல்லாம் கட்டளைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ, இந்த கட்டளைகளை ஃபாலோ பண்ணி சுகர் நோயை மருந்து இல்லாமல் நான் முடியடிப்பேன் அப்படின்றத நீங்கள் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கணும். அப்போது எங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ, இது கடவுள் நம்மளுக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக 10 நாள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பீங்க, 11 நாள் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரும், ஒரு கேக் கொண்டு வந்து நீட்டுவாங்க. நீங்கள் தைரியமாக நோ சொல்கிறதுக்கு பழகணும். எனக்கு சர்க்கரை நோய் இருக்குது, நான் அதுக்கு ஒரு தீவிரமான ஒரு உடல் பயிற்சியிலையும் தீவிரமான ஒரு மருத்துவ சிகிச்சையிலையும் இருக்கிறேன், அதனால் நான் இந்த உணவை சாப்பிட மாட்டேன் அப்படின்றத அவங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுங்க. அவங்ககிட்ட போய் இல்லைங்க எனக்கு சுகர்லாம் வேண்டாம், எனக்கு சுகருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத விட, எனக்கு சுகர் நோய் இருக்குது, இதுலேருந்து நான் வெளியே வரத்துக்கு ஒரு தீவிரமான ஒரு பயிற்சியில் இருக்கேன், இந்த பயிற்சியில் இருக்கிறதெல்லாம் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க, ஓகே அவங்க கொடுக்குறாங்க நம்ம வேணான்னு சொல்லிட்டு அவங்க சங்கோச்சப்படுவாங்கன்னு. இந்த மாதிரி தெளிவாக நம்ம பேச கற்றுக்கணும். நம்ம எந்த நிலையில் இருக்குன்றது நம்மளுக்கு தான் தெரியும், நம்ம பக்கத்து வீட்டுக்காருக்கோ எதிர் வீட்டுக்காருக்கோ தூரத்துலேருந்து வரக்கூடிய சொந்தக்காருக்கோ அந்த நிலை தெரியாது.
அப்போது நம்ம எந்த நிலையில் இருக்குன்றத நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். அந்த நிலையை மற்றவங்களுக்கு ஷார்ட்டாக எடுத்து சொல்ல தெரியணும். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்ம சர்க்கரையோடைய பாதிப்பிலேருந்து சீக்கிரமாக மீண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம மூணு கட்டளைகளை பார்த்துருக்கோம். முதல் கட்டளை, நம் கணையம் என்பது 70% பாதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சுகர் நோய் வெளியே தெரியும். மீதி இருக்கிற 30% கணையத்தை நான் 25% மட்டும்தான் சர்க்கரையாக மாறக்கூடிய உணவுகள் நான் எடுத்துப்பேன். மூணாவது கட்டளை, எனக்கு ஆபத்தான உணவு கேட்டகரின்னு சில லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டுகளை நான் எந்த காரணத்தை கொண்டும் எடுக்க மாட்டேன்.